பேராசிரியர் வி ராதா பிரகாஷ் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றிய சிறு குறிப்புகள். ஐயா அவர்கள் அமைப்பியல் வல்லுநர், பிடெக் பட்டதாரி, மனவளக்கலை 1994 முதல் தொடக்கம். முதுநிலை பேராசிரியர் கேஜி சாமி ஐயாவிடம் தீட்சை பெற்றவர். 1995 அருள்நிதி. பாண்டிச்சேரி வேதபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் 5 வருடம் சிறப்பாக சேவை செய்தவர். சென்னை சாலிகிராம தவ மையம் மற்றும் அறக்கட்டளையில் 10 ஆண்டுகள் சேவை செய்துள்ளார். 2010 முதல் 2012 இல் ரெண்டாயிரத்தி பத்து 2012 சென்னை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக எம்ஏ யோகா பயின்றுள்ளார். 2010 முதல் 2020 வரை 10 ஆண்டுகள் போரூர் சக்தி நகர் மனவளக்கலை அறக்கட்டளையில் சிறந்த சேவை செய்துள்ளார். ஆக 25 ஆண்டுகள் அனுபவங்கள் பெற்றவர். போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் துணைத் தலைவராக மிகச் சிறந்த சேவை செய்துள்ளார். ஞானாசிரியர் விருதை பெற்றவர். ஸ்மார்ட் இயக்கத்தில் திருவள்ளூர் மண்டலத்தின் துணைத் தலைவராக உள்ளார். விஷன் வகுப்புகள், மௌனம் நடத்துதல், அகத்தாய்வு பயிற்சிகள், காயகல்ப வகுப்புகள் போன்ற அனைத்து வகுப்புகளையும் மிகவும் சிறப்பாக பயிற்றுவிக்கிறார்கள். ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர் ஐயா அவர்கள். மகரிஷியின் தொண்டர். இத்தகைய சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சிறப்பான ஒரு நித்யானந்த தான் நடத்திய பேராசிரியர் நன்னி அம்மா அவர்களுக்கும் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்கள் அனைவரும் தங்கள் கேள்வியை கேட்பதற்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒவ்வொருவராக கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேட்பது அன்பர்களாக இருந்தாலும் அவர்கள் தவறான கேள்வி என்று எதுவும் இல்லை. அதற்கு பதிலளிப்பது மகரிஷி அவர்கள் என்னுள் இருந்து அளிக்கிறார்கள். அதனால் அதை சிரம் மேற்கொண்டு கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்கள் அனைவரும் வந்து தத்துவம் சம்பந்தப்பட்ட, தவம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டுமே கேட்கலாம். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வி தனிப்பட்ட முறையில் என்னையோ இல்லை ஜம்பிளிங் ஐயாவையோ தனியாக கேட்டுக்கொள்ளலாம். நிர்வாகம் சம்பந்தப்பட்டது இங்கே வந்து யாரும் எதுவும் கேட்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொருவராக அனைவரும் கைகளை உயர்த்தி கேள்விகளை கேட்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். முதலாவதாக ராஜலட்சுமி அம்மா அவர்கள் தங்கள் கேள்வியை கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி, முத்திரைகள்லாம் செய்யறதுக்கு நேரமே இல்லை. அப்போ நம்ம தவம் செய்யும் போது இந்த முத்திரைகள் செய்ய வச்சிட்டு செய்யலாங்களா, இல்ல கைகளை கோர்த்துட்டு மட்டும்தான் தவம் செய்யலாங்களா? தவம் செய்யும் போது நம்ம மனதினோடு இணைந்து இருக்க வேண்டும். அப்போ வந்து வேற சில நடவடிக்கை எல்லாம் பண்ணீங்கன்னா தவம் வந்து சிறப்பாக இருக்காது. அதனால வந்து அதெல்லாம் நம்ம அதை பத்தி கவலைப்படுதல்ல. இரண்டாவது விஷயம் என்னன்னா, மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம இதுல ஏற்கனவே வச்சிருக்கிறது. அது சின்முத்திரை, ஆதி முத்திரை, அஞ்சலி முத்திரை, அந்த மாதிரி சில முத்திரைகளை வந்து நம்மளோட உடற்பயிற்சியிலேயே மகரிஷி வச்சிருக்காங்க. அதுவே வந்து நமக்கு போதும் அப்படின்ற அளவுலாம் வச்சிருக்காங்க. மீதி முத்திரைகள்லாம் தேவைனாக்கா அந்த உடல் உபாதை ஏதாவது இருந்து அதற்கு தக்கவாறு ஒரு முத்திரையை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தேவை சமயத்துல வேணும்னா அது அந்த டைம்ல நமக்கு வேணும்னா அது செய்யலாம். இது வந்து நமக்கு வராது, உபாதைகள் வராது என்றெல்லாம் இல்லை. நம்மளுடைய கருமைய பதிவுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து அது வரும் பொழுது அதுக்கு தகுந்த முத்திரையை நம்ம பயன்படுத்தி வாழலாமே தவிர, பொதுவாக நம்ம இருக்கிற போது இங்க மகரிஷி கொடுத்துக்கிற எல்லா முத்திரையும் நம்ம பயன்படுத்தினாலே போதும், சிறப்பான ஒரு நிலையில நம்ம வாழ முடியும். அதனால ரொம்ப முத்திரையை பத்தி ரொம்ப கவலைப்படுத்தல. நம்ம பல பல வழியில வந்து நம்ம வந்து இறைவன் அடையலாம், முத்திரை வழியா இறைவன் அடியலாம். ஆனா நம்ம மகிழ்ச்சியோட மனவளக்கலை மூலமாவே நம்ம முழுமை பெறலாம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்கொள்ளமுடன் மற்றவர்கள் கை உயர்த்தி கேட்கலாம் வாழ்கொள்ளமுடன் என மற்ற உங்களுடைய கேள்வி மற்றவர்களுக்கும் விளக்கம் அளிப்பதாக இருக்கும் வாழ்கொள்ளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா உலக அம்மாள் அவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கலாமா ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா ஐயா நம் இந்த ஆன்மா வந்து நம்ம ஆன்மாக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த ஆன்மா வந்து நம்ம குடும்பத்துள்ள ஒத்த நபர்கள்தான் வந்து இணையுமா இல்ல வேற யாரு கூடயும் இணையுமா ஐயா அதே மாதிரி இரண்டாவது கேள்வி வந்து ஆன்மாவை நம்ம டெய்லி நம்ம தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னா அதை டெய்லி வாழ்த்தணுமா அப்படிங்கிறது முதல்ல வந்து ஆன்மா வந்து எந்த நிலையில இருக்கிறத பொறுத்து தான் அந்த ஆன்மா எதோடு இணைகிறது என்பதை பொறுத்து இருக்கு முதல்ல வந்து இந்த நான்கு நிலைன்னு சொல்லுவாங்க ஒன்னு வந்து சாலோகம் சாமீபம் சாரூபம் அண்டு சாயுச்சம்னு சொல்லிட்டு சாலோபம் உலக அளவுல இந்த உலகைய சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலை சாமீபம் வந்து இந்த சூரிய மண்டலம் வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறது சாரூபம் என்று வந்து ரூபமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச கலம் வரைக்கும் அதை இயக்கக்கூடியதாக இருக்கும் சாயிச்சம் என்பது சுத்த வெளியோடு இணையிறது இந்த நிலை எப்ப வரும்னா அது வந்து ஆன்மாவுடைய தன்மையுடைய தூய்மையுடைய பொறுத்து அது அமையும் அந்த தூய்மைக்கு தகுந்தாப்புலாம் வரும் அதனால வந்து இது சாலோபம் என்று சொல்லக்கூடிய உலகத்துல சுத்திட்டு இருக்கிறது ஆன்மா வந்து முழுமையா சிறப்பா இல்லை என்பதனால அங்கே இருந்து அது தன்னுடைய பதிவை கழிக்கிற வரைக்கும் இங்க யாரோட உதவியோடய அதை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவர் அவர் எண்ணத்துக்கு ஏற்றவாறு அவர் எந்த நிலையில இருக்காங்களோ அந்த நிலைக்கு தக்கவாறு அவங்க நெருங்கிய குடும்பத்துல இருக்காங்களோ இல்ல நண்பர்கள் மூலமாக இல்ல நமக்கு தொடர்பு இல்லாத ஒரு நிலையில அந்த ஒத்த கருத்துடைய ஆன்மாவோடவோ அது இணைந்து இருக்கும் அதனால அது அவர் நிலையை பொறுத்து இருக்க தவிர இதில் நம்ம வந்து நம்ம இயக்க முடியாது அந்த ஆன்மாவுடைய நிலைக்கு தக்கவர் தான் அது நடைபெறும் இதை இயக்குவது இறைநிலை வாழ்வு கொள்ளப்படும் ரொம்ப நன்றி பேராசிரியர் கேசவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அருள்நிதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காருங்க அருள் தந்தை அந்த அருள்ங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுங்கய்யா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இன்னொரு கேள்வி வந்து இந்த பிரம்மம் அப்படிங்கிறோம் ஆன்மா அப்படிங்கிறோம் இது ரெண்டுக்கான வேறுபாடுகள் முதல்ல வந்து முதல் கேள்வி என்ன சொன்னீங்க அருள் அருள் நிதி என்ற இது வந்து நம்ம வந்து அருளுடைய நிதியாக இருக்கக்கூடியது அதாவது வந்து பிறருக்கு அழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நிலையில்தான் வந்து அருள் நிதி என்ற அர்த்தம் அருளை பிறருக்கு அழிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது தான் அருள் நிதி நம்ம அருள் என்பது வந்து என்னன்னாக்கா எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கு அருகிலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு அருகிலும் எனக்கு அருகிலும் எல்லாவற்றுக்கு அருகிலும் அது இருக்கிறதுனால அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு மாற்றான் பொருள் அது வந்து எல்லை கட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது ஒரு பொருள் என்று சொல்லிவிட்டால் அந்த பொருள் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது அதுதான் பொருளுக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் அருள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் அத்தகைய எல்லா ஆற்றலும் மிக முழுமையா இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம மனதில் வைத்து அந்த ஆற்றல முழுமை பெற்று விட்டால் நம்ம எல்லாருக்கும் அழிக்கக்கூடிய அளவில் அருள் நிதியாக நம்ம இருக்கிறோம் அதனாலதான் நமக்கு அருள் நிதி என்ற பட்டத்தை மகர்ஷர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க வாழ்கோள் மேடம் இரண்டாவது கேள்விங்கயும் பிரம்மம் ஆன்மா என்று ஆன்மா என்பது என்னன்னாக்கா பெரும் மாபெரும் ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம் மானா மாபெரும் என்று அர்த்தம் இந்த உயிர் ஆற்றல் வந்து எல்லா பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா உயிரோட தொடர்புடையதாக இருக்கிறது ஒரு கடல் நீர் போல விரிந்து இருக்கிறதுனால அது மாபெரும் ஆற்றல் அப்படின்னு சொல்லி அதான் இது பிரபஞ்ச கலம் வரைக்கும் அந்த மாதிரி ஆன்மாவாக அது இயங்கக்கூடியதாக இருக்கிறது இதே சுத்தவெளியோடு கலந்து விட்டால் அது வந்து தனிப்பட்ட முறையில் தெரியாது அது அதனால வந்து அது ஆன்மா வந்து ஒரு இயங்கக்கூடிய சக்தி கலம் வரைக்கும் தான் இருக்குது பிரம்மம் என்பது வந்து எல்லா இடத்துலையும் முழுமையாக இருந்துட்டு இருக்குது ஆனா
தனியா தெரியாது ஒரே பொருளாக இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து இந்த ஆன்மாங்க இறைநிலையோட இணைந்து விட்டால் இறைநிலையோட இயக்கத்துக்கு அது கட்டுப்பட்டதாக இருந்துவிடும். இறைநிலையும் முழுமையா எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய அளவுல அந்த ஆன்மாவுடைய தன்மை வெளிப்படும். கொள்ள முடியாது. நன்றி நன்றி. அருள்நிதி கலைவாணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்களுடன் வாழ்களுடன் ஐயா. ஐயா நம்ம தவம் செய்யும் போதுங்க ஐயா எண்ணங்கள் வந்து ஆராய சொல்றீங்க. எவ்வளோ எண்ணம் வந்து தனிப்பட்ட முறையில எடுத்து நம்ம தவம் செய்யும் போது ஒரு சில எண்ணங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு ஐயா நேற்று என்ன நடந்தது அப்படிலாம் அப்படியே கொஞ்சம் ரீகால் ஆகிற மாதிரியே இருக்கு ஐயா. அந்த எண்ணங்களை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம முடிச்ச பின்னாடியோ ஒரு ஒரு ஷீட் எழுதி எழுதணுங்களா ஐயா? அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் எனக்கு சொல்லுங்க ஐயா. வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன். இந்த எண்ணங்கள் அந்த மாதிரி தவம் பண்ணும்போது வருதுன்றதுனால நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம் அதுவே காரணம். ஆனா என்னன்னா தவம் பண்ணும்போது ஆராய்ச்சி பண்ண சொல்லி சொல்லல மகரிஷார். தவம் செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் அகத்தாய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. சோ தவம் பண்ணும் பொழுது எதையும் சிந்திக்காம இறைநிலையோட இணைந்துட்டால் அந்த இறைநிலை வந்து நமக்கு ஆற்றலாகவும் அறிவாகவும் அங்க வந்து நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட இணையறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்ற எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணங்களை வந்து அந்த நேரத்தில் தவிர்த்து விட்டு நாம என்ன வகையான தவம் செய்யறோம் எந்த மையத்துல தவம் செய்யறோமோ அந்த மையத்துல நம்ம மனதை மீண்டும் மீண்டும் அங்கே நிலை நிறுத்தி கொண்டே இருந்தால் ஒரு செட் ஆயிடும். செட் ஆன பிறகு அங்க முழுமையா தவம் செய்ய முடியும். அப்படி முழுமையா தவம் செய்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஆற்றலையும் அறிவையும் கொண்டு நம்ம வந்து நம்மளை பத்தி ஆராய்ச்சி செய்யலாம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதி எது தேவை எது தேவையில்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் போட்டாக்கா அந்த எழுதப்பட்ட எண்ணத்தின்படி தேவையற்ற எண்ணம் வராமலும் தேவையான எண்ணம் வந்து ஆக்கமும் ஊக்கமும் பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். சோ இந்த வகையில வந்து தனியாக தவம் தனியாகவும் அதனை தொடர்ந்து அகத்தாய்வும் பண்ணுவதுதான் நம்ம வந்து முறையான ஒரு வழியாக இருக்கும். அப்படிதான் மகரிஷர்கள் நமக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இத நம்ம வந்து முழுமையா செய்யலாம். இதுல வந்து நம்ம முதல்ல எண்ணம் மாறாதுன்னு சொல்லிட்டு தேவையற்ற எண்ணங்களை முதல்ல நீக்கிட்டாலே அதுக்கப்புறம் கரெக்டான எண்ணங்கள் மட்டுமே நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம செய்தால் ஆன்மா தூய்மையாகும். அந்த எண்ணங்களே நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆன வாழ்க்கையாக இருக்கிறதுனால எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். தீய எண்ணங்கள் வந்தால் அதை வரக்கூடாது என்று நம்ம சங்கல்பம் போட்டுக்கொண்டால் அது வராது. நம்மளுடைய மன வலிமை தான் காரணம். அந்த வலிமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் தவம் வந்து உதவியாக இருக்கும். தவ ஆற்றல் கூட கூட நமக்கு வந்து மன வலிமை கூடும். அதனால அந்த எண்ணத்தை நம்மளால கையாள முடியும் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அம்மா. வாழ்வோம். ஒன்னு இல்லைங்கய்யா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க ஐயா. இப்போ நேத்து அம்மா வந்து தவறிட்டாங்கல்லையா, அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு நினைவு நாள் வந்து நேத்து போய் நான் ஒரு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். அந்த எண்ணங்கள் வந்து நம்ம தவம் செய்யும் போது அப்படி அம்மாவை சாமி கும்பிட்டது ஞாபகம் வருது ஐயா. இது தவறான எண்ணங்களா கரெக்டா? இல்ல இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் நல்ல எண்ணங்கள் தான். ஒண்ணு பரவாயில்ல, அம்மாவுடைய ஆன்மாவோட இணையறதுக்கான வாய்ப்பு, அது அவங்களுடைய எண்ணத்தையும் உங்களுக்கு செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். அதனால அதெல்லாம் ஒண்ணு தவறான இல்லம்மா. நீங்க அம்மாவை நினைத்து வாழ்த்தனாலே போதும், அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய காப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்கொள்ள மாட்டோம். வாழ்கொள்ள. நன்றி ஐயா, நன்றி ஐயா. பேராசிரியர் குமரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா வணக்கம். வாழ்க வளம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்களே மாதா செய்தது மக்களுக்கு அப்படின்றாங்களே, அது என்னங்க ஐயா? அதாவது தீது நன்றும் பிறர் தர வாரா என்றது ஒரு அற்புதமான கருத்து. அததான் அவர் வந்து யாதும் முறை யாவரும் கேளீர் என்று கனியின் பூங்குடனார் வந்து இந்த வரியை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுல உண்மையான வார்த்தை என்னன்னா நம்ம தான் அதுல காரணமா இருக்கணும் எல்லாவற்றுக்கும். இப்ப கடவுள் வந்து நம்ம அம்மா செய்த செயலெல்லாம் நம்ம கிட்ட பதிவா நம்ம கிட்ட அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அந்த இருக்கிற பதிவெல்லாம் வந்து தானா எழுச்சி பெற்று வேலை செய்யவே செய்யாது. அதான் மனசுல வச்சுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா
இப்ப நாம ஒரு தீய எண்ணம் வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணம் தான் அங்க ஏற்கனவே இருக்கிற எண்ணத்தை தூண்டி விட்டு அதை செயல்படுத்த வைக்கிறது. அப்ப அது நம்ம வந்து எல்லா எண்ணங்களும் உள்ள இருக்கு, சூழ்நிலை இல்ல நம்மளுடைய பழக்கம், அதனால வந்து நாம ஒரு எண்ணம் எழுச்சி பெற்று செயல்படுத்தப்பட்டு அது விலை வருதே தவிர தானா அதுவா ஒரு எண்ணம் எழுச்சி பெற்று நம்மள வந்து இது பண்ணாது. நம்ம விழிப்பு நிலையில நாம இருக்கணும், சூழ்நிலை எல்லாம் நம்மள பாதிக்கிற மாதிரி நாம இருக்க கூடாது. சோ அதெல்லாம் காரணம் நாம தான், நாம விழிப்பு நிலையில ஏன் இல்ல அப்படின்னு. ஒரு திருடம் வந்து நம்ம இருந்து பொருளை திருடி போயிட்டான், என்ன காரணம், அவனுக்கு தேவைன்னு திருடி போயிட்டா நம்ம சொல்லலாம், ஆனா நம்ம விழிப்பா இல்லாதால அவன் நம்மகிட்ட வந்து திருடி போயிட்டான், இல்லைன்னா வேற யாருக்கிட்ட அவன் திருடி இருப்பான். சோ அந்த மாதிரிதான் வந்து அது எல்லாத்துக்கும் நாம தான் காரணமா இருக்கிறோம், தவிர பிறரை வந்து காரணம் சொல்ல முடியாது. அதுதான் காரணம், எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, நம்ம எதை நம்ம தூண்டுறோமோ அதுதான் செயலுக்கு வருகிறது. அப்ப நாம தான் காரணமா இருக்கிறோம், அதை நம்ம செல்லுவா புரிந்து கொண்டால் எதை தூண்டணும் எதை தூண்டக்கூடாது அப்படின்ற நம்ம கருத்துல கொண்டு நம்ம வாழறதுக்கு வழி இருக்குங்க ஐயா. வாழ்கொள்ளமுடன் அதான் மாதா செய்ததுக்கு தக்க வகையில தான் நம்ம கிட்ட அது எண்ணமா வருது இருக்குது, ஆனா நாம விழிப்போட இருக்கும்போது அது செயல்படாம பாத்துக்கொள்ளலாம். ஓ சரி சரி, வாழ்கொள்ளமுடன் வாழ்கொள்ளமுடன் ஐயா. அடுத்ததாக பேராசிரியர் நளினி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க கேஜி சாமி ஐயாவோட நேரடியான ஒரு சிஷியரா இருந்துட்டீங்க, ஐயாவோட இருந்த அனுபவத்தை எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி அம்மா, சிறப்பான கேள்வி. அதாவது வந்து நம்ம கேஜி சாமி ஐயா அவர்கள் வந்து சென்னையில பாண்டிச்சேரியில ஈரோட்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவர் வந்து இருந்திருக்கிறார். ஈரோட்ல வந்து பப்ளிகேஷன்ஸோட இதுல கூட அவர் அங்க ரொம்ப நாள் அங்க இருந்திருக்காங்க. சென்னையில சைதாப்பட்டுல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய தடவை இருந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு இடத்துல இருந்தானா அவர் அந்த இடத்துல ஒரு 5-6 வருஷம் அங்கே இருப்பாரு. அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலயும் ஒரு 5-6 வருஷம் இருந்தாரு. அவர்கிட்ட நான் நேரடியா தீட்சை பெற்றேன். அது என்னன்னா நான் போன அன்னைக்கே வந்து உட்கார வச்சு அன்னைக்கே தீட்சை கொடுத்தாரு. அன்னைக்கு அதாவது வந்து போயிட்டு வாங்க கத்துக்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லல, தீட்சை கொடுத்து உயிரை உணர்த்தி விட்டுதான் அதுக்கப்புறம் என்னை எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அனுபவப்பட்ட அன்னைக்கு வாழ்க்கையில பட்ட அனுபவம் வந்து இது வரைக்கும் நான் வந்து பெறவில்லை. அந்த தீட்சை பெற்ற முதல் நாள் அது சிறப்பானது. ஐயா அவர்கள் வந்து விஞ்ஞான பூர்வமாக எல்லாத்தையும் ஆணித்தரமாக சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடியவர். ஒரு காரணம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் என்றெல்லாம் வந்து அவர் ஏன் எப்படி ஏற்படுதுன்றது ரொம்ப தத்ரூபமாக பூமியுடைய சுழற்சியில எப்படி அந்த நேரத்துல பூமிய சூரியனை சந்திக்க போற நேரம் அப்படின்றனால நாள்றாரு. அந்த டைம்ல பூமியில வந்து தெய்வீக ஆற்றல் சிறப்பாக பாய்ந்து கொண்டிருக்கிறத அந்த ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி கண்ணாடி இல்லாத ஒரு பஸ்ல ஓட்டிட்டு போனா எப்படி காற்று அந்த பஸ்ஸுக்குள்ள எப்படி பாயுமோ அந்த மாதிரி இந்த 4-6 டைம்ல பூமி வந்து சூரியனை சந்திக்க போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த பயணிக்கிற திசையில நம்மளுடைய இடம் இருப்பதனால அந்த இடத்துல வந்து நல்ல ஆற்றல் தெய்வீக ஆற்றல் பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உதாரணமாக ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடியவராக இருப்பாரு. ஐயா அவர்கள் வந்து உணவுலையும் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. இந்த மாதிரிதான் சாப்பிடணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னாக்கா அவரோட இதுல வந்து நான் 5 வருடம் அவருடைய பேச்சை கேட்டேன். டெய்லி அவருடைய பேச்சை நான் டெய்லி கேட்பேன். இந்த மாதிரி ஒரு 5 வருடம் ஒரு வருடத்துல 300 நாள் கூட குறைந்த பட்சம் 300 நாள் இருந்தாலும் 5 வருடத்துக்கு 1500 பேச்சு அவருடைய பேச்சை கேட்டான். அத்தனையும் உள்ள போட்டு வைத்திருப்பதனால தான் எதுக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடிய அளவுல எதையும் பேசக்கூடிய அளவுல அவரும் சரி மகரிஷியும் சரி நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த அனுபவம் தான் நம்ம பண்ண இன்னைக்கு ஒரே ஒரு வருஷத்துல நம்ம அருள்நிதியா வந்து அடுத்த நிமிஷமே பேச ஆரம்பித்து விடுகிறோம். அதெல்லாம் அப்படிலாம் இல்ல, நாங்களாம் வந்து அருள்நிதி ஆகி 5 வருஷம் கழிச்சுதான் அதுக்கப்புறமே சிந்தனை விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சோம். காரணம் என்னன்னா நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் அதல் அரிது. நம்ம எவ்வளவு எவ்வளவு கேட்கிறோமோ கேட்டுட்டு அதுல மனசுல பதிவு பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சொல்லும்போது அது மகரிஷி சொல்வதாகவும் பெரிய பேராசிரியர்கள் சொல்வதாகவும் இருக்கும்.
அதனால வந்து அவருடைய தொடர்பு எனக்கு 5 வருடகாலம் புதுச்சேரியில இருக்கும்போது 5 வருடகாலம் அவரோட நெருங்கிய தொடர்பு. டெய்லி நான் அவரை பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து அவர் எனக்கு சிறப்பான வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க்கை வாழ்க்கை. ஐயாவோட ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன் நானு யூடியூப்ல. அவர் அவர் ஸ்பீச் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உள்ளுணர்ந்த அர்த்தம் இருக்கும். அதனால தாங்க நேரடியான சீடர் நீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நேரடியா அவருடைய இருக்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும் அம்மா. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன். துணை பேராசிரியர் கலா கோபிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றியம்மா. சிறப்பாக வழி நடத்தது. வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. அறிவியல் பூர்வமாக விளக்கம் கொடுத்திருக்காங்க ஐயா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இயற்கையில எல்லாமே வந்து ஒரு திட்டமிடப்பட்டுதான் உருவாக்கி இருக்குது. அதனாலதான் பிளான் நட் அப்படின்னு சொல்றது. பிளான் திட்டம் எட்டுனா நம்மளை எட்டக்கூடிய அளவில் அமைக்கப்பட்டிருக்காது. இறைவன் இருக்கிற மேல இருக்கிற எல்லா கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இப்படிதான் இயங்கணும்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அதுக்கு தக்கவாறு நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக இயங்கக்கூடிய வகையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அதை பயன்படுத்தி கொள்ளதான் முடியும். அதற்கு எது எப்படி இயங்குகிறது என்று தன்மை உணர்ந்து அந்த தன்மைக்கு தக்கவாறு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு நேராக மறும்போது நமக்கு முரண்படக்கூடிய சூழ்நிலை அமையும். அதனால வந்து முரண்படாம இருக்க இது பண்ணனா. அப்படி இருக்கக்கூடிய இறைவன் என்ன பண்ணிருக்காருன்னா 108 எலமெண்ட்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறது. அதாவது மூலகங்கள் இந்த உலகத்துல எண்ணற்ற பருப்பொருட்கள் இருக்கின்றன. ஆனா அத்தனையும் வந்து 108 எலமெண்ட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா அந்த இறைவன் வந்து இதுக்கு மேல நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணல. அந்த 108 எலமெண்ட் அந்த இயல்பான காம்பினேஷனு அதெல்லாம் வந்து இயல்பா அமைந்து இருக்கிறது. அதைதான் வந்து நம்ம எது செய்தாலும் அந்த 108 முறை அதை செய்யும் பொழுது சிறப்பான இதுவா இருக்கும். அது எதோ 1008 முறை 10008 முறை அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்குல வந்து ஒரு சுழற்சியுடைய கணக்கு தான். அது ஒரு முழுமை பெறுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது எண் கணிதம் என்று சொல்லக்கூடிய வகையில நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய வகையில அதெல்லாம் உண்மைதான். ஆனால அதுலயே முழுமையா நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் தாண்டி மனம் வந்து விரிந்து மனம் வந்து ரொம்ப நம்பிக்கையோட திடமாக நம்ம இருக்கும்பொழுது அந்த மனம் சொல்வது அது நினைப்பது நடக்கும். அதனால மனதை செம்மைப்படுத்தி நம்ம வாழ வேண்டும் அப்படின்றத புரிந்து கொண்டால் போதும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மாதிரி புரிந்து கொண்டு நம்ம வாழலாம். அந்த முதல்ல தொடக்கத்துல நம்ம மனதை செம்மைப்படுத்துறதுக்கு வேணா மந்திரம் சொல்லிக்கலாம். மனம் செம்மையான பிறகு மந்திரம் தேவையில்லை என்ற நிலையை நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும். அதனால அதுலயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனா உண்மையான வழி வந்து அகத்தவம் தான். அகத்தவமே இறைவோட அனைத்திற்கும் ஒரு சிறந்த வழி. இதைதான் இந்த இறைவனை அடையக்கூடிய வழிதான் எல்லா மதங்களும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வழி. அது இந்த அகத்தவம் தான். அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம சிறப்பா வாழ்வதற்கு மன வழக்கல் வந்து பெரிதும் உதவியாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். வாழ்கொள்ள நன்றி. சிறப்பான விளக்கம். நன்றி. வாழ்க்கை ஐயா. அடுத்ததாக பேராசிரியர் பாரதிதாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலைச்சூழல் பாத்தீங்கன்னா பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா அப்படின்னு 4 வகையா பிரிச்சு சொல்றாரு. அந்த அலைச்சூழல் பாத்தீங்கன்னா டெல்டா அலைச்சூழல் வந்து இறைநிலையோட தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் வந்து உள்ளுணர்வாக கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த டெல்டா அலைச்சூழல் இருக்கும் போது மனம் வந்து அறிவு வந்து விழிப்பு நிலையிலே இருந்து சில விஷயங்களை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லா சித்தர்களும் மகான்களும் கொடுத்துருக்காங்க. இவர் மகரிஷி என்ன சொல்றாரு, மகரிஷி இல்ல நான் புரிஞ்சுக்கிறது சொல்றேன். என்னுடைய அறிவு நிலைக்கோ இறைநிலையோட போகும்போது நிறைய பேர் அந்த இறைநிலையோட தோய்ந்து அந்த மயக்க நிலையை தோய்ந்து இருந்துறாங்களே தவிர மீண்டும் வந்து சில விஷயங்களை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் மகரிஷிக்கு மட்டும் மறைஞ்சிருக்கு, மற்ற சிலர் எல்லாம் சிலர் கொடுக்கலன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க? அந்த நிலையில இருந்து அப்பயும் அறிவு விழிப்போடு இருக்கணுமா? ஜெனரலா சொல்றேன், அந்த நிலைக்கு போனாதான் தெரியுமா அது.
சொல்றீங்க, அது ஒரு சந்தேகம் இருக்கீங்க, அது ஒரு சந்தேகம். இன்னொரு ஆலோசனை என்னன்னா, இப்போ நீங்க அருமையா சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்கீங்க திருவள்ளூர்ல இருந்து ஜூம்ல, இந்த மாதிரி சந்தேகங்கள் கேட்கற மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை மனவளக்கலையை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜூம்லயே கூட மாதத்துக்கு ஒரு முறையோட ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அன்பர்கள் ஒவ்வொரு விதமான சந்தேகங்களும் ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லுவாங்கல்ல, அதை கூட கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்து. அது நீங்க எப்படி நீங்க பிளான் பண்ணி செய்யலாம்? இல்ல, அதாவது நீங்க ரெண்டாவது கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்றேன். நிர்வாக ரீதியா வந்து திருவள்ளுவர் மண்டலத்திலயும் சரி அறக்கட்டிலையும் சரி நிர்வாக ரீதியாக நிறைய கலந்தாய்வு கூட்டங்கள்லாம் நடைபெறுகிறது. சரிங்க, கூட்டங்கள்ல வந்து இந்த விருப்பம் உள்ள அன்பர்கள் அங்க போய் இந்த கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்கள் செயல்படுவதற்கான செயலையும் ஈடுபடலாம் அப்படின்றதான் என்னுடைய முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இங்க வந்து கேட்டீங்கன்னா யாரும் செயல்படுத்த முடியாது. செய்ய முடியும், அதனால அது ஒரு கருத்து. முதல் கேள்விக்கு வந்து உங்களுக்கு என்ன பத்தி சொல்லியிருந்தீங்க ஐயா, ஒரு நிமிஷம் ஞாபகம். டெல்டா அலைச்சூழல். ஓகே, அந்த அலைச்சூழல் வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த நிலைக்கு போனாங்க, அதனால வந்து அதே நிலைக்கு எல்லாரும் போவாத்தால அவங்க என்னதான் விளக்கம் கொடுத்திருந்தாலும் நமக்கு புரியாது. ஏன்னா இப்ப இமயமலையை போய் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கீங்களேன், இமயமலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது உலகத்திலே அதான் பெரிய மலை அப்படின்லாம் நம்ம சொல்லினே இருக்கலாம், ஆனா அதனுடைய உண்மையான உணர்வு வந்து நேர்ல பார்த்தவருக்கு தான் தெரியும். அதே உணர்வு நமக்கு வரவே வராது. சரிங்க, நாம அவரு கூட போய் திருப்பி அந்த இடத்த பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னு நம்ம நினைச்சாதான் அந்த முழுமையா அந்த உணர்வு கிடைக்கும். அதே மாதிரிதான் அந்த டெல்டா அலைவரிசைக்கு அவங்க போனாங்கன்னா அவங்க கூட நாமே போயிருந்தோம்னா அவ வந்து ரெண்டு பேரும் இணைந்து அதை தெரிந்து கொள்ளலாம். அவர் மட்டும் தெரிஞ்சுக்கிறாருன்னா நம்ம கண்டிப்பா நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது கண்டவர் உண்டிலர் உண்டவர் கண்டிலர்ன்ற மாதிரி அது நிலையில தான் இருக்கு. ஆனா இவரு மத்த சித்தர்களோட நம்மளோட மகிழ்ச்சியோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எந்த நிலைக்கு போனாரோ அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அவருக்கு வந்து முழுமையான தகுதியும் இருக்கிறது, அவருக்கு வந்து அந்த விருப்பமும் இருக்கிறது நம்மளை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போகணும்னு அவருக்கும் விருப்பம் இருக்கிறது. அதனால்தான் நம்ம துரியாதை தவத்துல வந்து நமக்கு சரியா செட் ஆகலன்னா என் கையை கை பற்றி கொள்ளுங்கள் நான் உங்களை இட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு மனம் உகந்து நம்மளை வந்து அந்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. நாம வந்து கொஞ்சோண்டு அவருடைய உயிரோட கலந்து அவருடைய உணர்வோட நம்ம இருந்துட்டோம்ட்டு சொன்னால் அவர் நம்மளை அந்த அளவுக்கு கூட்டிட்டு போவாரு. அத்தகைய சிறப்பு தான் நம்ம மகிழ்ச்சிட்ட இருக்கிறதுனால மற்ற சித்தர்களை விட மகிழ்ச்சி என்ன நினைச்சாரோ அதெல்லாம் நம்மளால இப்ப சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அவரோட இணைவதற்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. அது அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். இப்ப நம்ம திருவள்ளுவரோ மத்த அகத்தியரோட இணைவதற்கு அவரை பற்றி முழுமையாவோ இல்லைன்னா அந்த அளவரிசைக்கு நம்ம போகணும், அது அவ்வளவு சுலபம்னு சொல்ல முடியாது. ஆனா மகிழ்ச்சியோட நம்ம சீக்கிரமா இணைந்து விட முடியும், அவர் மூலியமா எல்லா சித்தர்களையும் இணைய முடியும். அதை நம்ம புரிந்து கொண்டு வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் ஐயா. வாழ்வாள் மடங்கு வாழ்க்கை. நன்றிங்க, வாழ்க்கை. நன்றி ஐயா, வாழ்க்காலமுடன். துணை பேராசிரியர் மணிமேகலை ரவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்காலமுடன் சொல்லுங்க அம்மா. ஐயா, முத்திரைகளை பத்தி சொன்னீங்க ஐயா. இப்ப நம்ம உடம்புல ஏதாவது உபாதைகள் இருந்தா முத்திரை செஞ்சா நல்லா இருக்கும், நல்லா ஆயிரும் அப்படின்னு. எனக்கு ரெண்டு நாளா கொஞ்சம் காது வலி இருக்குதுங்க ஐயா. இந்த கொரோனா டைம்ல நம்ம டாக்டர்ட்டையும் போக முடியல, அதுக்கு எந்த முத்திரையை செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? அது லிங்க முத்திரை பண்ணணும் மேடம். இடது கை கட்டவர்கள் வந்து தூக்கி இருக்கக்கூடிய வகையில நம்ம லிங்க முத்திரை பண்ணணும். அது நீங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த லிங்க முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த லிங்க முத்திரையை நம்மளுடைய தோல் தொடை மேல வைத்து சுகாசனத்துல அமர்ந்து கொண்டு அதை செஞ்சாக்க சிறப்பாக இருக்கும். ஆனா இது வந்து நம்ம கொஞ்சம் சாந்தி தாவம் இல்ல நல்ல தாவம் பண்ணிட்டு இந்த பயிற்சி பண்ணணும். ஏன்னா உடல்ல இருக்கிற கழிவு எல்லாம் வெளியில போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும், நமக்கு ஒரு காப்பாகவும் இருக்கும். நேரடியா அந்த முத்திரையை செஞ்சீங்கன்னா அந்த முத்திரையை வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளால தாங்க முடியாது. அதனால தவம் பண்ணிட்டு இந்த முத்திரையை பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அம்மா. கையில தவம் பண்ணி எப்பயுமே நம்ம அதுதான் நம்ம தவறு பண்ணுகிறோம். ஒரு செயல் செஞ்சா வேற செயல் செய்யக்கூடாது. உடற்பயிற்சினா உடற்பயிற்சி தான் செய்யணும். அந்த மாதிரி தவம் செய்து முடித்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை செய்யணும். நன்றிங்க ஐயா. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண கூடாது அம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
அருள்நிதி நந்தினி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மௌனம் பத்தி எனக்கு சொல்லுங்க ஐயா. வாக்கு மௌனம் பேசாம இருக்கிறது ஓகேயா? என்னமே இல்லாம இருந்தாலும் ஒரு அமைதி மனசுல எப்பயா வரும்? வாழ்க வளமுடன். நம்ம வந்து பேசணும்னு நினைக்கிற போது பேசிடுறது தான் நல்லது. யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட பேசணும். ஸோ அப்போதான் அது வந்து அதை பேசி முடித்த பிறகு இருக்கக்கூடிய நிலையும் ஒரு மௌனம்தான். அதனால வந்து நம்ம பேசினே மனசில் வைத்து கொண்டு நம்ம வலுக்கட்டாயமாக எல்லாத்தையும் நம்ம வந்து அடக்கி வைத்திருக்கிறது வந்து மௌனமாக ஆகாது. அதனால் வந்து அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்ம மௌனம் இருக்கணும். வாக்கு மௌனம் வேணுன்றது வந்து நம்ம மனசுக்குள்ள எல்லாத்தையும் வைத்து கொண்டு நம்ம மௌனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே இருக்கிற எழுச்சியை வந்து அடக்க முடியாது. அதனால அதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டியதுல வெளிப்படுத்தி விட்டு நம்ம சொல்வதற்கு எதுவுமே இல்லைன்ற நிலையில நம்ம மனதை வைத்து கொண்டால் அப்போது தானாக மௌனத்துக்கு நம்ம மனம் செல்லும். அதனால நம்ம வந்து ஒரு அவசரமான நிலையில இல்லை ஏதோ ஒரு யாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில நம்ம வந்து உட்காந்து மௌனம் பண்ணா நடக்காது. அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து விட்டு அதுக்கப்புறம் மௌனத்துல வந்து உட்காரணும். ஸோ அது சூழ்நிலைக்கு தந்தப்பில் இருக்கிறது தான் நம்ம மௌனத்துக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தயாரிப்பு தான் வந்து முதல்ல தவம். தவம் செய்து நம்மளுடைய மனதை ஆற்றல் படுத்தி அமைதிப்படுத்தின பிறகு தான் நீங்கள் மௌனத்தில் உட்கார முடியும். அதனால் தவத்தை வந்து முதல்ல உதவியாக பயன்படுத்தி கொண்டு தவம் முடித்த பிறகு மௌனம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தவம் செய்யும் போதே மௌனத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது நடக்காது. அதனால் அதில் ஆழ்ந்து முதல்ல தவம் செய்து அதில் வந்து ஆற்றல் பெற்ற பிறகு மனதுக்கு நல்ல வல்லமை கிடைக்கும். மன வல்லமை கிடைக்கும் பொழுது நம்ம அகத்தாய்வு பண்ணதற்கான எல்லா சாத்தியக்கூறும் நமக்கு கிடைக்கும். வாழ்கொள்ள சாதாரண துரிய தவமே போதும் மௌனம் பண்ணுறதுக்கு. வாழ்கொள்ள முடியும். பொதுவாக பண்ணுறதுக்கு துரியாதி தவம் பண்ணிட்டு நம்ம மௌனம் பண்ணலாம். அது வந்து அவர் நிலை. ஆனால் துரிய தவம் பண்ணிட்டு கூட மௌனத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்கொள்ள முடியும். ஐயா கண்ணுக்கு புலன்படாத அருப சக்தி அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. அது எது சொல்றாரு? அருப ஆற்றல்னு சொல்றாரு. பிரபஞ்சத்தை ஒருங்கிணைக்கும் ஆற்றல்னு மகரிஷி சொல்றாரு. ஆன்மீக நாட்டத்துக்கு அந்த ஹெட்டிங்ல வருதுங்க. அது எந்த சக்தி என்ன, ஆற்றல் என்னங்க? அதாவது வந்து இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற சுத்த வழியாக. ஆனா அத வந்து சுத்த வழியா இருக்கும்போது அது எந்த இயக்கம் இல்லாதால அது நம்மளால உணர முடியாது. ஏதாவது ஒன்று இயங்கினாதான் அது இருக்கிறதா நமக்கு தெரியும். அதனால அது வந்து சுத்தவெளியா இருக்கிறதுனால பொதுவா உணர முடியாது. ஆனா மனதுனால அங்க போகும்பொழுது அது அதனுடைய இருப்பை உணர முடியும். அந்த அதோட கலக்கும்பொழுது அதனுடைய இருப்பை உணர முடியும். அதுக்கு கொஞ்சம் ரொம்ப நுண்ணிய நிலையில போகணும். அது இருக்கலாம், எல்லாருக்கும் அது சாத்தியம் என்று சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா எல்லாரும் பண்ணதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இறையாற்றல். அந்த ஆற்றல் காந்த ஆற்றலாக பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதுனால அந்த காந்தம் தான் இயங்குறதுனால அதை நம்மளால உணர முடியும். அந்த அதை தான் வந்து ஆற்றல் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இறைவன் வந்து எப்பொழுது நமக்கு வெளிப்படுன்னு கேட்டீங்கன்னா காந்த ஆற்றலாக இருக்கும்போது தான் எல்லாற்றையும் உணர முடியும். அதை தான் நம்ம வந்து ஆற்றலாக இங்கே நமக்குள்ளேயும் வெளியையும் எல்லா இடத்துலையும் உணர்கிறோம். அதை தான் அருட்பெயர் ஆற்றல் என்றும் சொல்லிட்டு இருக்காங்க. நன்றி ஐயா. அருள்நிதி விஜயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிப்புகள் வாழ்க குவியத்துல. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. எங்க வீட்டுல பையனுக்கு அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போனா அவருக்கு வேலையில ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே என்ன சொல்றாங்க, நீங்க தவம் சரியா பண்ணல, தவம் பண்ணா அந்த இடம் ஃபுல்லா நல்ல இது தானே இருக்கும், நீ தவம் சரியா பண்ணல. எங்க மாமியார் என்ன சொல்றாங்க, நீ தவம் என்ன சரியா பண்றியா பண்ணலையா, அடிக்கடி ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க. நான் பண்றதுதான் சரியில்லையா ஐயா, அத கேக்கலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதாவது வந்து தவம் பண்ணா நல்லா வரும்னு சொல்றாங்கல்ல, அதை அவங்களே பண்ணலாம்ல. அதாவது வந்து அடுத்தவங்களை வந்து கிண்டல் பண்றதுக்காக எல்லாம் சொல்லப்படுற விஷயம். நீங்க உண்மையா முழுமையா பண்ணிட்டு இருக்கீங்க, அதனுடைய பலன் கண்டிப்பா வரும். அதை பத்தியே கவலைப்படாத, நீங்க முழுமையா தவம் பண்ண ஆரம்பிங்க. இல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு ஆன்மா வந்து தவம் பண்ணி முழுமையாக தூய்மையான எண்ணத்தோட இருக்கக்கூடிய ஆன்மா வந்து 90,000 பேர் வந்து மாற்றக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது.
90,000 பேர். அப்போ ஒரு நபரை மாத்த முடியாதா? கண்டிப்பா மாத்த முடியும். நம்மள ஆற்றல் பெற்றிருந்தாலும் கண்டிப்பா மாத்த முடியும். அதுக்கு நம்ம வந்து பதட்டப்படாம கொஞ்சம் நம்ம முழுமையா அதோட இணைந்திருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம இணைந்து செஞ்சா அது நிச்சயமா செயல்படும். யாருடைய கருத்தையும் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது இறைவனோட மகிழ்ச்சியோட இணைந்து செய்ய ஆரம்பிங்க. தானா எல்லாமே அந்த காலத்துல எல்லாமே நடைபெறும். மற்றபடி சிந்திக்காதீங்க. இதெல்லாம் மத்தவங்களா இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாருடைய கருத்தையும் இல்லாம உங்களுடைய கருத்தை முழுமையா இறைவனோட இணைந்து செய்யுங்க. தானா எல்லாமே நடைபெறும். அதற்கு நம்ம மனம் ஒன்றி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வாழ்கொள்ளாமுடன் கண்டிப்பா நிச்சயமா நம்ம நினைக்கிறது நடக்கும். அதற்கு மகரிஷி எல்லா வழியும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அவரோட இணைங்க. மகானோட நம்ம எந்த அளவுக்கு இணையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பா செயல்படும். வாழ்கொள்ளாமுடன் ஏன்னா நம்ம டைரக்டா இறைவனை அடையிறதுக்கு நமக்கு தெரியாது. அதனாலதான் மகான் மூலமா நம்ம இணையிறோம். அதனால மகான் மூலமா இணைந்து நம்ம அந்த முயற்சியை வெற்றி பெறுவாரு வாழ்த்துக்கிறேன். வாழ்கொள்ளாமுடன் நன்றிங்க. நன்றி ஐயா. அன்பர்கள், கேள்வி கேட்க உள்ளவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தலாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவி துணை வேதாத்திரியும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையில வந்து ஐயம் தெரிதல்ல மிக சிறப்பாக நமது பேராசிரியர் திரு ராதாபிரகாஷ் ஐயா அவர்கள் பதிலளிச்சு அளிச்சுட்டு இருக்காங்க. வேதாத்திரியத்திலிருந்து நிறைய சந்தேகங்கள் ஒவ்வொரு நாளும் தோணி, ஏன்னா மெய்ஞான விளக்கம்ங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதுல நிறைய சந்தேகங்கள் வரும். எனக்கும் இதுல ஒரு சந்தேகம். இப்போ வந்து உங்களுக்கு சொல்லுங்க ஐயா. இப்ப துரியாதி தத்துவத்துல நம்ம வந்து சிவகாலத்துக்கு நம்ம போயிட்டு வரோம், அதாவது சுத்த வெளிக்கு. இந்த ஆத்மாவினுடைய பழக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மனம் வந்து துரியாதீத தவம் வரைக்கும் போயிட்டு சுத்த வெளியோட கலந்து சாமிஜி சொன்னபடி சஞ்சீத கர்மத்தை அங்க வந்து குறைச்சிக்கிட்டு வரோம்ங்கிறது தான் துரியாதீதனுடைய மேன்மை. இது காலத்தால நம்ம செய்யறதுனால நம்மளுடைய காலம் முடிய சொல்லவும் இந்த ஆத்மா வந்து துரியாதீத தவத்து மாதிரி ஏன் சுத்த வெளிய அடையாது? நீங்க சொன்னீங்கல்ல பேரியக்க மண்டலம் வரைக்கும் தான் போகும் தொகுப்பாக ஒரு பெட்டகமாக இறப்புக்கு அப்புறம் அங்க இருக்கும். அந்த பெட்டகம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிட் இருக்குதோ அதுக்கு தக்கவாறுதான் அது அந்த இடத்துல இருக்கும். இப்ப ரொம்ப வெயிட் அதிகமா இருந்தா பூமி இடத்துலயும், கொஞ்சம் லைட்டா இருந்தாக்கா சூரியன் மண்டல அளவுக்கும், இன்னும் கொஞ்சம் லைட்டா இருந்தா பிரபஞ்ச அளவுக்கும் விரியக்கூடிய அளவுக்கு அது இருக்குது. சோ அப்ப வந்து அந்த பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறதுன்றது பொறுத்துதான் அது ஆன்மாங்க. நீங்க பழகி இருந்தாலும் அங்க போறதுக்கான தகுதி நமக்கு இருந்தாதான் அது வந்து போகும். அதனால வந்து அந்த ஆன்மாவை எந்த அளவுக்கு தீமை செய்திருக்கிறது பொறுத்துதான் அது சுத்த வெளியோடு கலப்பதற்கு இல்ல பிரபஞ்ச கலத்துல கலப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால நம்மளுடைய பதிவுடைய திணிவு தான் அதுக்கு காரணமா இருக்குது. அந்த திணிவு தான் நம்ம பிடிச்சி இழுக்கும், பூமிக்கு விட்டு வெளியில போகாம பாத்துக்கும். அதனால அந்த கருமை, அதாவது ஆன்மாவில அங்க தூய்மையா இருந்தாக்கா உங்களுக்கு அந்த ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால அது எங்க வேணாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஈஸியா இறைவனோட கலந்து விடும். அதுக்கு வந்து ஏற்கனவே செய்த தவம் இந்த துரியாதி தவம்னா உதவியா இருக்கும். ஆனா அதுக்கு தகுதி இருந்தாதான் அங்க போக முடியும். அதனால எல்லா ஆன்மாவும் அங்க போயிடுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. வாழ்கொள்ளாமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் சிவலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்கொள்ளாமுடன் ஐயா. வாழ்கொள்ளாமுடன் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. ஆன்மா, உள்ளம், மனம், அது மூணுக்கும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்து உங்களுடைய எது பிரகாரம் அது பொருள் பிரித்து உங்க ஒன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாழ்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.
ஆன்மா என்பது வந்து ஒரு மாபெரும் ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். ஏதோ நமக்குள்ள இருக்குது அப்படின்னு இல்ல, அது வந்து விரியும் பொழுது பிரபஞ்சத்தையும் தாண்டி விரியக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஆற்றல் இருக்கிறதுனால அது மா என்ற ஒரு மாபெரும் விஷயமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆன்மாவோட பெருசு எதுவுமே இல்லை, இறைவனையே பெரிய ஆன்மாவாகவும் அதே அளவுக்கு நாம விரிந்துவிட்டால் நாம இறைவனாக ஆகி விடுகிறோம். நாம வந்து எந்த அளவுக்கு விரிகிறோமோ அந்த அளவுக்கு நாம இருக்கிறோம், ஆனால முழுமையான ஆன்மாவாக இருக்க முடியாது நம்மளுடைய தன்மைக்கு தக்கவாறு. முழுமையாக பெற்று விட்டோம் என்று சொன்னால் முழுமையாக விரியக்கூடியதாக இருப்போம், அப்ப முழுமையான ஆன்மாவாக முழு இறைவனாக நம்ம மாறி விடுகிறோம். அதுதான் ஆன்மா என்பது மாபெரும் விஷயம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அது உள்ளம் என்பது என்ன, உள்ளா உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மு, அதாவது நம்ம உடலுக்குள்ள இருந்து இயங்கிக்கிற நிலைக்கு பேர் தான் உள்ளம் என்ற அர்த்தம். அம் என்றால் இறைநிலை, நம்மளுடைய பதிவு, நம்மளோட கருமயத்துல இறைவனோட தன்மையெல்லாம் சேர்ந்துதான் அங்க இறைவன் என்ற அம்மு வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது. அதுதான் ஆன்மா, அதாவது ஆன்மான்றது விரியக்கூடியது, விரிந்த நிலையில இருந்தா அது ஆன்மா, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இயங்கி கொண்டிருந்தா அதான் உள்ளம். சோ அத வந்து விரித்து பண்ணுவதற்கும் நம்ம உள்ளமா வைத்து கொண்டு இருப்பதற்கும் நம்ம என்ன இயங்குறோமோ அதுக்கு தகுந்தப்பதான் அது இயங்கும். அதனால உள்ளம் என்பது ஏற்கனவே உள்ள இருக்கிறது, அது இருக்கக்கூடிய ஒரு இறைவன், அதான் உள்ளம். ஆன்மாதான் வெளியில விரியக்கூடியது நிலையில இருக்கிறது தான் உள்ளமே, தான் ஆன்மாவாக விரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். மனம் வந்து உடல் அளவுல இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவகாந்த தொகுப்பு, அது எண்ணங்கள்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அது வந்து ஐந்து புலன்களையும் இயக்கக்கூடிய வகையில மூளை செல்கள் வழியாகவும் உடல் உறுப்புகளையும் இயக்கக்கூடிய அளவுல அது ஒரு பெரிய இயக்கமாக, உணர்தல் இயக்கமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் மனம். சோ இதுதான் உள்ள வித்தியாசம். எல்லாமே ஒண்ணுதான், அது இயங்குற நிலைக்கு தக்கவாறு அதற்கு பெயர் வைத்து இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக அருள்நிதி கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சுவாமியோட கவிதைகள்ல வந்து ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா பொறி புலன்கள் சில வேர்டிங்ஸ் பார்த்துட்டேன். இந்த பொறியின்னா புலன்கள் என்று ஒண்ணுதானுங்களா இல்ல வேறுபாடு இருக்குங்களா ஐயா? புலன் என்றது பொறி என்பது நிறைய இருக்குல்ல, புலன் வந்து ஐந்து புலன்கள் தான், பொறி என்பது வந்து குதம் வாயு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதாவது பொறி என்று சொன்னால் கருவி என்று அர்த்தம். அது நமக்கு உதவி பண்ணதுல வாயு வந்து பேசுறதுக்கும் குதம் வந்து கழிவுகளை வெளியேற்றுவதற்கும். ஆமா அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு உறுப்பையும் வந்து நம்ம வச்சு இயங்கினா அதுவே ஒரு கருவியாக இருக்கலாம். நம்ம அனாகதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். எப்பன்னா அங்க வந்து ஆற்றலை அதிகப்படுத்தி அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மூச்சு இயங்கக்கூடிய நிலையில இருந்தாக்கா அதுவே ஒரு இயக்கமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து பொறி என்பது வந்து ஒரு கருவி என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளுண்டு. அது உடல் நகரைய சுண்டு வரல கூட நம்ம வந்து ஒரு ஆற்றல் கருவியாக மாற்றிக்கொள்ளலாம். அது நம்மளுடைய எண்ணத்தினால செய்ய முடியும். அதுதான் ஐயா புலன்றது வந்து நம்ம ஐந்து புலன்கள் மட்டும்தான், அது நம்ம புலப்பட வைக்கிறது உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு வந்து இது இது இன்னதுன்னு சொல்றதுக்காக அதெல்லாம் இருக்குது, அவ்வளவுதான் ஐயா. வாழ்வாழ மேடம். நன்றி. அடுத்ததாக ராமு தாய் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க மேடம். வாழ்க ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கருத்தும் மனசுல நம்ம தவம் பண்ண இல்ல, நம்ம என்ன நினைச்சு பண்றோமோ அது நடக்கும்ங்களாயா? நிச்சயமாக நடக்கும். நீங்க தவம் பண்ணும் பொழுது எதையுமே நினைக்காம தவம் பண்ணி முடித்த உடனே நீங்க நினைச்சீங்கன்னா முழுமையாக நடைபெறும். தவம் பண்ணும் பொழுதே நம்ம வந்து அந்த ஒரு எண்ணத்தை வைத்து கொள்ள வேண்டியன அவசியம் இல்லை. முழுமையா தவத்துல ஈடுபடுங்க. ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தவத்தினால பெற்ற அனுபவத்தை உடனே ஒரு நல்ல எண்ணத்தோட போட்டு வச்சீங்கன்னா உடனே செயல்பட்டுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பயுமே ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலை மட்டுமே செய்யணும் அப்படின்றத நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்க. சாப்பிடும் போது சாப்பிடுறத மட்டுமே செய்யுங்க, தவம் பண்ணக்கூடாது. அது மாதிரி தவம் பண்ணும் போது மத்த எதை பத்தி நினைக்க கூடாது,
அந்த மாதிரி எல்லாம் ஒரே ஸ்டைல அந்த நேரத்துல செய்யுங்க, அதுதான் எப்பயுமே சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் உஷா ரத்னகுமார் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். முதல்ல அத்துவித ரகசியத்துக்கு நான் பதில் சொல்றேன். அத்து என்று சொன்னால் ஒரு லிமிட் என்று அர்த்தம். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்றதுதான் அத்து. அந்த அத்து விதம்னாக்க வெரைட்டின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பிரபஞ்சத்துல பாக்குறோம், அங்க வந்து சூரியன் பண்ண பூமியோட பண்ண 19,00,000 மடங்கு பெருசா இருக்குது பூமி இருக்குது, அதோட சிறுசா நிலவு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சின்னதும் பெருசுமாக நிறைய கோள்கள் நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால அதுக்கு வந்து ஒரு அளவோட இருக்குது, இந்த அளவு தான் அப்படின்னு ஒரு அளவு இருக்கு பாருங்க. அதனால தான் அது அத்து. அந்த அத்து விதமா, அதாவது வால்யூமு இல்லை ஒரு அமைப்பு அப்படின்றதான் அத்துன்றது. அந்த அத்து பல விதங்கள்ல இருக்கிறது, வெரைட்டியில இருக்குது. அதாவது பெரிய கோடான கோடி அளவுக்கு பெருசா சூரியன் அளவுக்கு இருக்குது, நிலவு அளவு சின்னதா இருக்குது. அதனால வந்து அத்து விதம், அது அத்துனா லிமிட்டு, விதம்னா வெரைட்டி. ஸோ வெரைட்டியா பல சைஸ்ல இருக்குது இந்த பிரபஞ்சம். அது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அந்த இடத்துல இருக்குது, இது ஏன் இங்க இருந்து இயங்குறதுன்றதெல்லாம் வந்து நம்ம பிரபஞ்ச கலத்துல போய் அந்த ஒவ்வொரு கோள்களோடு இணைந்து இருக்கும்போது அதுவே சொல்லும், நான் எதுக்காக இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அந்த கோள்களே சொல்லும். அதை வச்சுதான் கலித்தொகை இந்த பழைய பாடல்கள்ல வந்து கோள்களை பத்தி தத்ரூபமா விளக்கம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரிதான் அது அங்க இருக்குது. அதனால அதான் அத்துவித ரகசியங்கள் சித்தி ஆகும். எப்ப நம்ம வந்து துரியத்திலேயே அதை தாண்டி துரியாதீசத்துல நம்ம இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை எல்லாம் நமக்கு விளக்கமாகும் அப்படின்றத அத்துவித ரகசியங்கள் சித்தி ஆகும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு பாடல்ல. புரிஞ்சுங்களா இந்த விளக்கம் உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? வாழ்க்கை வளமுடன். அப்புறம் ரெண்டாவது கேள்வியுமா என்ன சொன்னீங்க? இந்த அதுக்கு பழக்கம் தான் காரணம், நம்மளோட சிந்தனை அறிவு தான் காரணம். நம்ம அதிகமா சிந்திச்சு நம்ம மேல் நிலையில நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம். சில சமயம் நம்ம எவ்வளவுதான் சிந்திச்சாலுங்க நம்ம எதையுமே சிந்திக்காம அமைதி பெறணும்ன்றதுக்காக நம்ம சாந்தி தவத்துல முழுமையா இருக்கிறதான் நல்லது. எப்பயுமே இன்ஜின் இயக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அந்த காரோ பைக்கோ எதுவா இருந்தாலும் இயங்கி 24 இயக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், இன்ஜின் பாழா போயிடும். அதே மாதிரிதான் நம்ம எப்பயுமே சிந்திச்சுன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் சிந்தனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சும்மா ஜஸ்ட் இயற்கை காட்சி பாத்துட்டு இருக்கலாம், ஒரு மரத்தை பாத்துட்டு இருக்கலாம், அன்பா குழந்தையோட விளையாடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து டைவெர்ட் பண்ணி நம்ம மனசை மாத்திக்கணும். ரெண்டாவது சாந்தி தாவத்துல அத மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி அங்கேயே அமைதி ஏற்படுறதுக்கு ஏற்ப பண்ணணும். அங்க முயற்சி பண்றதுக்கு நம்ம வந்து இந்த காயகல்ப பயிற்சி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிக டெக்னிக் பண்ணி அந்த இடத்துலயே உணர்வு அதிகமா கூடக்கூடிய அளவுல நம்ம பண்ணிட்டா அந்த இடத்துல செட் ஆயிடும். அப்போ அமைதி, முழுமையான அமைதி கிடைக்கும். ஸோ இந்த சாந்தி தாவத்துல அமைதி பெற்று விட்டால் உங்களுக்கு அந்த மேல் நிலைகள்ல வந்து இயக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும், இல்ல இயக்கமே இல்லாமல் இருக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நீங்க வந்து மேல் நிலையில இருந்துட்டு இருக்கீங்க, கீழ்நிலையில சாந்தி தவத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் எந்த தவமும் பண்ணாம வெறும் சாந்தி தவமே பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சூப்பரா செட் ஆகிடும். அப்ப சிறப்பான ஒரு நிலையை உங்களால அடைய முடியும். இது வந்து அவசியமா தேவை. நம்ம வந்து ஏதோ 9 மாய தவம் தான் நமக்கு தேவை அப்படின்னு இல்லை, சாந்தி தவமும் நமக்கு தேவை, சூழ்நிலைக்கு தகுந்தப்பல தேவை. அதை நம்மள மிக சிறப்பாக உயர்த்தும். 3-4 நாள் நீங்க சாந்தி தவம் பண்ணிட்டீங்கன்னா உடம்புல வந்து அவ்வளவு புத்துணர்வு கிடைக்கும். அதை நீங்க முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா தெரியுங்கம்மா. வாழ்க வளமுடன். இல்ல நீங்க சாந்தி தவம் பண்ணீங்கன்னா அந்த இது குறைஞ்சிடும். நீங்க முயற்சி பண்ணணும் அந்த சாந்தி தவத்துக்கு.
அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டு பண்ணி பாருங்க, முழுமையா அங்க செட் ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இருந்து பண்ணி பாருங்கம்மா, நல்லா இருக்கும். எல்லாமே வாழ்வுகளும் அடுத்ததாக பேராசிரியர் செம்பியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை சரியாக முறையாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் நம்ம இந்த நிகழ்வுல தவங்கள் சிந்தனை விளக்கங்கள் எல்லாம் செய்து விட்டுருக்கோம். நம்ம ஆழியாருக்கு போகும்போது நமக்கு எல்லோருக்கும் அந்த அனுபவம் உண்டு. மகான் இருக்கும் போதே அந்த ஐயம் தெளிதல் நிகழ்வுகளும் இப்பொழுதும் அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய இந்த இணைய வகுப்பிலையும் இந்த ஒரு சிறப்பான ஒரு ஐயம் தெளிதல் அங்கிற நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்குத்தான் நான் இந்த என்னுடைய கருத்தை தெரிவித்தேன். இன்னும் ஐயம் நிறைய தெளியணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அதுல நம்ம நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு பயிற்சி நிறைய தெரிந்தால்தான் அதுல ஐயம் நமக்கு ஏற்படும். அந்த வகையிலே ஒன்று முற்றும் தெரிந்தவர்களுக்கு ஐயமே இருக்காது, இன்னொன்று முழுமையாக தெரியாதவர்களுக்கு ஐயம் இருக்காது. அப்ப அதுல வந்து நான் வந்து இரண்டாவது நிலையில தான் இருக்கிறேன். அது இன்னும் நம்ம வளர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, அது எல்லோரும் உணர தெரிந்த ஒரு நிலை. அதனால ஐயா அவனுடைய இந்த நிகழ்வு நிறைய பேருடைய, இப்ப நான் கூட கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஐயா அவருடைய ஆசான் கேஜி சாமி ஐயா அவர்களுடைய நிகழ்வுகளை நானும் கேட்டிருக்கேன். ஒரு முறை அவருடைய வகுப்புக்கு நான் போயிருக்கேன், ஆனா தொடர்ந்து அந்த மாதிரி வகுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அது ஐயா கிட்ட எப்படி அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அவங்க வந்து நளினி அம்மா அதை கேட்டுட்டாங்க. அதனால அது பொதுவாகவே ஐயம் தெளிதல பார்த்தோம்னா ஒருவர் கேட்கின்ற அந்த வினா மற்ற அன்பர்களுக்கு பதிலாக வந்து நிகழும். அந்த எண்ணத்தின் அந்த காந்த தத்துவம் அதுதான் மகர்ஷி கொடுத்த தத்துவம். அதனால இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இது மென்மேலும் வளர்ந்து நம்ம இணையத்துல உள்ள அத்தனை அன்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்கள் மூலமாக பயன்பெறுபவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேரட்டும் என்று எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் குரு அருளையும் வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக 1+1 அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்த்துக்களை நல்ல சிறந்த கேள்விகள், அருமையான பதில்கள். மகிழ்ச்சிதான், மகிழ்ச்சிதான் உள்ளிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. செம்பியன் ஐயா கூறிய, பேராசிரியர் செம்பியன் ஐயா கூறியது போல ஒருவரின் கேள்வி அனைவருக்கும் அது பதிலாக அமையும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது கிடையாது. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. ஏதோ தெரியல தெரியல சொல்லிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு எல்லாமே உண்மையிலே எல்லாத்துக்கும் அந்த ஆன்மா உள்ளம் மனம் உங்களுக்கே உரித்தான பாணி. நீங்க சொன்ன ஆன்சர் வந்து உங்களுக்கே உரித்தான பாணி அது. அதுபோல கேஜி சாமி ஐயா அவர்களின் அனுபவங்கள் அவங்களோடவே இருந்ததுனால 5 வருட காலம் நான் அவங்களோட இருந்தேன்னும் போது எத்தனை சிந்தனை விளக்கங்கள், எவ்வளவு நீங்க கருமையத்துல வாங்கியிருக்கீங்கன்றதெல்லாம் அப்படியே நீங்க பேசும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியமா நான் வந்து கேட்டிருந்தேன் ஐயா. கேஜி சாமி ஐயா அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல 5 நாள் தங்கியிருந்தாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா உணவில் கட்டுப்பாடு, இன்னும் அவருக்கு பச்சை மிளகா பிடிக்கவே பிடிக்காது. கலா மிளகு போட்டு அரையுமா, கலா மிளகு போட்டு செய்யுமா அப்படின்னுவாரு. காஞ்ச மிளகாவும் மிளகு மிளகு தான் நிறைய அவரு சாப்பாட்டில் உணவில் ஒரு ஒழுங்கு வச்சிருந்தாருங்க. அது போல அனுபவங்கள் நிறையங்க ஐயா. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சாலோக்கியம், சாமிப்பியம், சாரூப்பியம், சாயுச்சம் என்று அந்த ஆன்மாவின் அந்த பதிவுகளுக்கு ஏற்றவாறு அழுத்தத்திற்கு ஏற்றவாறு கொண்டு போனதெல்லாம் எல்லாமே உண்மையிலேயே அதாவது எல்லாருக்கும் தெரிந்த பதிலும் அது வந்து எங்களுக்கெல்லாம் கூட சிலதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓ நம்மள கேட்டிருந்தா நம்ம சொல்லியிருப்போமோ அது போல
அப்படின்னு எல்லாம் நான் ஆச்சரியத்தோடு உங்களுக்கே உரித்தான பாணி ஐயா அன்னைக்கு அழகா சொன்னீங்க. சென்னை நகர மண்டலம் உணர்வும் உணவும் அப்படின்ட்டு ஒவ்வொரு காய்களுக்கும் ரொம்ப அழகான விளக்கம். ஆக அது வந்து இதெல்லாம் நிறைய நீங்க சிந்தனை வேற, உங்க சிந்தனை வேற, இதுல நிறைய இருக்கு, அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதனால உங்களை வந்து நாங்க என்றைக்கும் பாராட்டக்கூடிய ஒரு தன்மை நாங்க எங்க எல்லாருக்குமே உங்களுக்கு இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி உங்களை, உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது நம்ம கேஜி சாமி ஐயாவோட இருக்கும்போது நான் ஆபீஸ்ல வேலை செய்வேன், எப்ப இந்த மணி 5 ஆகும்னு நான் பாத்துட்டு இருப்பேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் நேரம் மன்றத்துக்கு போயிட்டு தான் வீட்டுக்கே போவோம். அப்ப அங்க போய் ஒரு மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவோம். அது டெய்லி பழக்கமா இருந்து கண்டிப்பா 1 வருஷத்துல 300 நாள் நான் அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். வாழ்க்கொள்ள முடியும். கண்டிப்பா அது அவரு கடவுளை என்ன மகரிஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரு வந்து சென்னையில கொஞ்சம் காலம், ஈரோட்ல கொஞ்சம் காலம், அந்த மாதிரி அவர் நிறைய இடத்துல வந்து இருந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கடவுள் ஏற்பா பண்ணியிருந்தார். அது ஒரு மிக சிறப்பான ஒரு தன்மையம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஜம்புலிங்க ஐயாவோட ஒருங்கிணைப்புலதான் இந்த சிறப்பா நடந்துட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக பேராசிரியர் விமலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வழி நடத்தினர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், நேரடி சம்பாஷணில் இணைந்த அனைவர்களுக்கும் முதல் கண் என் வாழ்த்துதலையும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா உங்களுடைய விளக்கம். அன்பர்களின் சந்தேகத்திற்கு தெளிவாக இனிமையாக தீர்த்தீர்கள் ஐயா. உங்கள் விளக்கம் தவமே துணை, அனைவதற்கு அனைத்திற்கும் தவமே வழிகாட்டும் என்பதை மிக தெளிவாக கூறினீர்கள். நீ அதுவானால் அதுவே சொல்லும் தீர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை தெளிவாக நீ நானாய் கண்டேன் என்ற அந்த அனுபவம் இறையோடு இணைந்து அறிவு நிலையில் இருக்கும்போது அத்துவித ரகசியமெல்லாம் உங்களுக்கு விளங்கும் என்பதை உங்களுடைய அனுபவத்தின் மூலம் உங்களின் பதில் ரொம்ப அழகாக எங்களுக்கெல்லாம் விளங்கியது ஐயா. இந்த அமைதியாக நீங்கள் சொன்ன விளக்கம் மிக அருமையாக இருந்தது ஐயா. உங்கள் ஆராய்ச்சி, உங்களுடைய அனுபவம் எங்களை நன்றாக வழி நடத்தும் என்பதில் பூரண நம்பிக்கையோடு உங்களுடைய தொண்டு சிறக்க என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி வணக்கம். வாழ்க நன்றி வணக்கம். வாழ்க மகிழ்ச்சி வந்து எல்லாரும் அந்த நிலையை அடைவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால மகிழ்ச்சி பற்றி கொண்டால் கண்டிப்பா நீங்களும் இதை மாதிரி சிறப்பாக செய்ய முடியும். நான் இங்கு ஒன்று தெளிவுக்குள்ள விரும்புகிறேன். நானே நடத்துறேன்னா நான் அவசரத்துக்காக இந்த வேற நிகழ்ச்சி ஏற்பட முடியாதால இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். வருங்காலங்கள்ல வந்து யாராவது பதில் சொல்லணும் அப்படின்னு கேள்வி பதில் சொல்லணும், பதில் அளிக்கக்கூடிய நிலையில வேணும்னு விருப்பப்படுறவங்க கருத்து தெரியத்தால் அவர்களுக்கும் அடுத்த மாதம் வந்து கேள்வி பதிலுக்கு ஏற்பாடு செய்வோம் ஐயா. வாழ்கொள்ளமுடன். அதை நீங்க என்கிட்ட சொன்னாக்கா நான் ஏற்பாடு பண்ணுவோம். வாழ்கொள்ளமுடன். வாழ்கொள்ளமுடன். அன்பர்கள் யார் வேணாலும் சொல்லலாம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. வாழ்கொள்ளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பாக வழி நடத்தி இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சிறப்பா தவம் நடத்தின நளினி அம்மா அவர்களுக்கும் நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நான் மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா ஐயா? கேளுங்கம்மா.
புதிய அன்பர்கள் வந்து சாந்தி தீட்சை வாங்கிக்கிட்டு அந்த மூலாதார உணர்வு பிடிபடல அப்படின்னு கேக்குறாங்க ஐயா, அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? கண்டிப்பா, அதாவது வந்து தவான்றது இன்னைக்குதான் நம்ம பண்றோம், அதுக்கு முன்னாடி எவ்வளோ வாழ்க்கையில எவ்வளவோ வழிமுறையெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். அதனால அந்த பழக்க வழக்கத்துப்படி தான் அவங்களுடைய உடலும் அவங்களோட உள்ளமும் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல அவங்கள மாற்றி அமைக்கிறதுக்கு ஆக்கினியில நல்லா அவங்களே போதும் அப்படின்ற அளவுக்கு ஆக்கினியில அவங்களுக்கு உச்ச நிலையை அடையணும். அடைந்த பிறகு அந்த ஆற்றலை வந்து சாந்தியாக்கு இறக்கி விடும் பொழுது அது வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் ஒரே வழி. அதனால வந்து அவங்க இஷ்டத்துக்கு, அதாவது ஒரு சாந்தியே பண்ணாம ஆக்கினியே பண்ணி ஆற்றல் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் சாந்திக்கு கொண்டு போய் வச்சாக்கா கண்டிப்பா நல்லா முழுமையா செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவன் புதிய அன்பர்கள் அப்படிதான் நம்ம இது பண்ணணும். உடனே சாந்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அவங்களே இன்னும் கொஞ்ச நாள் ஆக்கினே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாந்தி கொடுத்தா சிறப்பா வேலை செய்யும். நன்றி ஐயா. ஓகேங்களா? நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ஒருத்தர் மட்டும் மைக் ஆன் பண்ணிருக்காருங்க ஐயா, வீரியநாதன் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். என்னங்க ஐயா? வாழ்க வளமுடன். நேரம் ஆகுது ஐயா, சொல்லுங்க ஐயா, ரொம்ப ஷார்ட்டா ஏதாவது கேளுங்க ஐயா. சரிங்க, நன்றி அம்மா, நன்றி. வாழ்க்கலாம். நிகழ்ச்சி நம்ம நிறைய பண்ணிக்கலாம். முடிச்சிருக்கோம். வாழ்க்கலாம். முடிச்சிருக்கோம்மா.